ஏகத்துவ முஸ்லிம் ஜமாஅத் YMJ நெல்லை மாவட்டம் சார்பாக நெல்லை மாவட்ட தலைமை அலுவலகம் 1/1/2019 அன்று மேலப்பாளையத்தில் திறக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நெல்லை மாவட்ட செயலகம் நடைபெற்றது. கூட்டத்தில் நெல்லை மாவட்டத்தின் அடுத்த கட்ட பணிகள் குறித்த பல தீர்மானங்கள் முடிவெடுக்கப்பட்டது. இதில் அம்பாசமுத்திரம் YMJ பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஏகத்துவ முஸ்லிம் ஜமாஅத் நெல்லை மாவட்ட தலைவர் இப்ராஹிம் ராஜதரணி செய்திகளுக்காக பிரத்யேக பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறுகையில், ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத் நெல்லை மாவட்டம் தன்னுடைய அலுவலகம் மேலப்பாளையத்தில் வைத்து இன்று முதல் ஆரம்பம் செய்யப்பட்டுள்ளது. ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத் நெல்லை மாவட்டத்தினுடைய சார்பாக 3 மாதங்களில் 5 மேற்பட்ட மருத்துவ முகாம்களை நடத்தியிருக்கின்றோம். அது நோயாளிகளை நலம் விசாரித்து அவர்களுக்கு தேவையான உணவு வகைகளையும் கொடுத்து வருகின்றோம். சமீபத்தில் நாகப்பட்டினம் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நெல்லை மாவட்டத்தினுடைய சார்பாக மக்களுக்கு ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத் மாநில நிர்வாகத்தினுடைய சார்பாக பல நிவாரண உதவிகளை ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத் செய்திருக்கிறது. ஏழைகளுக்கு கல்வி உதவித்தொகை, மருத்துவ உதவித்தொகை போன்ற உதவிகளையும் நெல்லை மாவட்டம் ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத் செய்து கொண்டிருக்கின்றது. உடைய பெண்களுடைய நலன் கருதி சமுதாயத்தில் அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற வகையில் பெண்களுடைய பயான் நிகழ்ச்சிகளும் நடந்து கொண்டிருக்கின்றது. அடுத்த திட்டமாக இன்ஷா அல்லாஹ் நெல்லை மாவட்டம் ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத்தினுடைய சார்பாக ஆம்புலன்ஸ் சேவைகளையும் தொடங்க இருக்கின்றோம். தெருமுனை பிரச்சாரங்கள் செய்ய இருக்கின்றோம். இப்போ சமீபத்தில் டெங்கு உடைய விழிப்புணர்வுக்காக நிலவேம்பு உடைய கஷாயங்களும் நெல்லை மாவட்டத்தின் பல பகுதிகளில் கொடுக்கப்பட்டது. மேலும் யாருக்காவது உடைய கல்வி உடைய தொகை உடைய உதவித்தொகை வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகளை நீங்கள் அணுகினால் அவர்களுக்கும் உதவி செய்வதற்கு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் தயாராக இருக்கின்றோம். உதவிகள் வேண்டும் என்று சொன்னாலும் எங்களை அணுகினால் இன்ஷா அல்லாஹ் எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் நிச்சயமாக செய்வோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் எங்களுடைய ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத் வருகின்ற 20ஆம் தேதி மாநில பொதுக்குழு இன்ஷா அல்லாஹ் திருப்பூரில் வைத்து நடைபெற இருக்கின்றது. அந்த பொதுக்குழுக்கு நெல்லை மாவட்டத்தினுடைய சார்பாக அதிகப்படியான சகோதரர்களை அழைத்து செல்ல வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு உங்களுடைய ஒத்துழைப்புகள், பொதுமக்களுடைய ஒத்துழைப்புகள் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு வேண்டும். எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். நீங்களும் உங்களால் உங்களுக்கு தேவைகள் இன்ஷா அல்லாஹ் இருந்தால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். ராஜதரணி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜாவுடன் சிவா.